ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம லோட்டஸ் டவரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நாம் பிரச்சனையை தேடி போகிறோமோ, பிரச்சனை எங்களை தேடி வரதோ தெரியாது என்று ஆன உடனே சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, இதோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பிரச்சனைடா? அவங்க ஆல்ரெடி அட்வான்ஸ் நோட்டீஸ் ஒட்டாமல் ஐடென்டிட்டியை கேட்டதுனால தான் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையும். நீங்களே பாருங்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, இவங்களோட வாகனத்தை 500 meters இல்லாட்டி 1 kilometer தள்ளித்தான் நீங்கள் வாகனத்தை பார்க் பண்ணி வராங்க. அந்த நேரத்தில் அட்வான்ஸ் நோட்டீஸ் ஒட்டிருக்கணும், நீங்கள் ஐடென்டிட்டியை கொண்டுவாங்க, அதே கொண்டுவாங்க, இதே கொண்டுவாங்கன்னு சொல்லி, பிகாஸ் இவங்களை அதை செஞ்சில்லை, இங்கே வந்தவுடனே இவங்க ஐடென்டிட்டி தாங்கன்னு சொல்லி, அதுதான் ஒருத்த பெரிய இஷ்யூ ஆகிக்குது. ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நாங்கள் போன வீடியோவில் காட்டினோம் தூரத்துலேருந்து லோட்டஸ் டவர் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி நாங்கள் உள்ளே போய்த்து பார்க்க போகிறோம். லிஃப்டில் போகிற நேரத்தில் என்ன உட்பட எல்லாரோட காதும் அடைச்சிருச்சு. மேலே போன உடனே கலர் செட்டிங் எல்லாம் குவாலிட்டியாகவே இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் லோட்டஸ் டவர் உள்ளே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, துருவா டிரெக்டாகவே மேலே தான் வருது. லிஃப்ட் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து கட்டாயமாக பாருங்கள். பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், கலர் ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தோடு அப்படி இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன என்றால், செல்ஃபி எடுக்கிற என்ற பெயரில் ஃபோன்கள் எல்லாம் வெளியே கையை நீட்டி செல்ஃபி எடுத்துட வேணாம், தப்பித்தர விழுந்துட்டேன் சொன்னால் துண்டு கூட மீயாது. நாங்கள் மேலே எல்லாம் ஃபுல்லாக பார்த்து கவர் பண்ணிட்டு ஒரு சுத்தன சுத்திட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். கீழக்கு வந்தா எக்ஸிட்க்கு நடந்து போகலாம், பட் கோச்சு ஒன்று நிறுத்திருந்தாங்க எக்ஸிட்க்கு போகிறதுக்குன்னு சொல்லி. ஒன்றும் நினைக்க வேணாம், என்ட்ரன்ஸும் உண்டு தான், எக்ஸிட்டும் உண்டு தான். நாங்களும் ஃபன்னுக்காக கோச்சில் நாங்கள் போனோம் பிள்ளைங்களோட சேர்த்து. சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து போகிற நேரத்தில் சின்னதாக ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் ஃபன்னாகவும் தான் இருந்துச்சு. நீங்களும் லோட்டஸ் டவரை சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? அண்ட் கோச்சில் இந்த மாதிரி பேத்திருக்கீங்களா? 100 எடுத்துருக்கீங்களா? அப்படி என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு 200 தான் டிக்கெட் எடுத்தாங்க இந்த சின்ன கோச்சில் போகிறதுக்கு. நம்ம இன்னமும் கோச்சில் பிக்னிக் போகிற மாதிரி வர போகிற எல்லாருக்கும் கையை காட்டி கொண்டே தான் போனோம். எப்படியோ ஒரு மாதிரியாக எக்ஸிட்டை வந்து அடைஞ்சிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.